Friends, welcome to Sarkar Samayal. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பாலக்கீரை கூட்டு செய்ய போறோம். இன்னைக்கு நான் தேங்காய் இல்லாத பாலக்கீரை கூட்டு செய்ய போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். பத்த வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா கடாயி வச்சுக்கலாம். கடாயி சூடாயிடுச்சு, தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேன், ஒரு உருளைக்காய் எடுத்துக்கிறேன், தேவையான அளவு கொத்தமல்லி, பாலக்கீரை எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு, முதல்ல பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், கோல்டன் கலர் வரட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ளலாம். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளியும் நல்லா இது கூட மேஷ் ஆகட்டும். நல்லா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். இது ரெண்டு நிமிஷம் உடலாம், ஏன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்லை. அப்படியே சிம்மில் வச்சு இது உருளைக்கிழங்கு வேக உரப்படும். நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ தேவையான மசாலா போடலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன், அரை ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன், அரை ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாலக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்துருச்சு. இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் இன்றைக்கி தேங்காய் போடல, தேங்காய் போடாத கூட்டு செஞ்சுக்கிறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான கீரை இது. இது வந்து எப்போனா ஒரு டேட்டி தான் கிடைக்கும், கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்க்கார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.